ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பண்ண போகிறது பூந்தி லட்டு ஸ்வீட்டு. இது வந்து ரொம்ப கரெக்டாக ப்ரப்போர்ஷனோடு பண்ணலனாக்க ரொம்ப ஈஸி நல்லாவும் வரும். ஸோ அதுக்கு தேவையான சாமான்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். தேவையானது ஒரு கப்பு கடலைமா, எந்த மெஷரிங் கப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ப்ளஸ் அரை கப்பு, 1.5 கப்பு கடலைமா. எவ்வளோ கடலைமா எடுத்துன்னு கேளோ அதே கப்பால் மெஷர் பண்ண 1.5 கப்பு சர்க்கரை. 1.5 கப்பு சர்க்கரைன்னா 1.25 கப்பு அதுக்கு தேவையான பாகு வைக்கிற தண்ணியை விட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கிராம்பு பொடிச்சு வச்சுருக்கேன், நீங்கள் முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் ஜாதிக்காயும் கலந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் திராட்சை வந்து நெய்யில் பொரித்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பும் அது மாதிரி நெய்யில் பொரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இந்த கடலைமாவை இப்போ மாவு நம்ம ஒரு பேசனில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நடுப்புற நான் என்ன பண்ணுறேன்னாக்க, இந்த எண்ணெயை வந்து நான் பூந்திக்காக காய வச்சுருக்கேன். அது இப்போ அதுக்குள்ளே நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ எடுத்துட்டேல் அப்படின்னாக்கா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்க சௌரியமாக இருக்கும். இப்போ எதால் அளந்துட்டோமோ அதால் 1 கப்பு வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக எப்படி வரணுங்கிறத காமிச்சு கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி நான் வந்து கரைச்சுருக்கேன். இதுக்கு வந்து கரெக்டாக 1/4 கப்பு தண்ணி தேவைப்படுது. இந்த 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் 1/4 கப்பு தண்ணி பாக்கி இருக்கும், 1/4 கப்பு. உங்களுக்கு கரெக்டு கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து இது சொல்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஃப்ளோயாக இருக்கணும். கடைசியில் விழுறது பார்த்தீங்கள அது பூந்தி மாதிரியே விழும், உங்களுக்கு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா இது உங்களுக்கு மணிமணியாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜார்னி இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி இந்த மாதிரியில் கூட பண்ணுறா. பட் நான் இது ட்ரை பண்ணதில்லை, இதுலேயே வந்து நான் இப்போது பண்ண போகிறேன். ஸோ நம்ம கேஸை நல்லா பெருசாக வச்சுருவோம், ஹை ஃப்ளேமில். எப்படி பண்ண போகிறோம்னா இதில் இந்த மாதிரி ஜார்னியில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்க போகிறோம். அதை நான் இப்போது உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்செடுத்தும் நான் வந்து இதை போடுறேன். இது பாருங்கோ எப்படி வந்து உங்களுக்கு நல்ல மணிமணியாக விழுறது பாருங்கோ. இதை இப்போதைக்கு நிறையா விட்டதுனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்புறம் இப்படி லைட்டாக தட்டினா போதும். இப்படி தட்டினா உங்களுக்கு ட்ராப் ஆகும். அவ்வளோதான். ஹையில் தான் வச்சு ஃபுல்லாக நம்ம பொரிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம நன்னா வந்து க்ளீன் பண்ணிடணும். அடுத்த ஈடு போடுறதுக்கு நம்ம இதை வந்து நன்னா க்ளீன் பண்ணினா தான் அடுத்தது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக விழும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த இதுக்கு சுகர் சிரப் பண்ண போகிறேன். இப்போ இதால் நம்ம அதை 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துட்டோம் இல்லையா, இதால் 1/4 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரையை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி பதம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். மீன் டைம் இது வந்து நல்லா புரிஞ்சுடுத்து. இது பாருங்கள் நல்லா ஓசை அடங்குற மாதிரி ஆகிடுத்து. இது நல்லா புரிஞ்சோன்னே இதை வந்து நம்ம எடுத்துட வேண்டியது தான். இந்த அடுத்தது போடும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் வந்து அடுத்தது உங்களுக்கு க்ளீனாக வந்து விழும். அதில்
இதில் வந்து கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அந்த மாவோடது. அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு பூந்தி வந்து மணிமணியாக விழும். ஸோ அதான் வந்து நான் உங்களுக்கு நான் சொன்ன ப்ரப்போர்ஷனில் நீங்கள் தண்ணியை விட்டு மாவையும் போட்டேல் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதை நான் இப்போ ஹையில் வச்சு நல்லா பொரித்து எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பூந்தியை ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் பொரித்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது இது பாகு வந்து ரெடி ஆகிடுது. இது பதம் எப்படின்னாக்க ஒரு கம்பி பதமும் கிடையாது. அதே மாதிரி இது கையை ஈரமாக இருக்கக்கூடாது, கையை நல்லா ட்ரை பண்ணிட்டும் இப்படி பார்த்தேன்னாக்க உங்களுக்கு பிசு பிசுப்பாக இருக்கும், ஒரு தேன் மாதிரி இருக்கும், ஒரு பிசு பிசுப்பு. அந்த பதமாக இருக்கும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து தாரும் வரக்கூடாது உங்களுக்கு, அதே மாதிரி கைக்கு குழகுழப்பாகவும் இருக்கணும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு இதோட பதம். இது பதம் வந்தோன்னே நம்ம இதில் உள்ள வாசனை சாமான்கள் எல்லாம் இதில் போட்டுடுறோம். கலர் தேவை அப்படின்னாக்க நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் வந்து போட போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும், எல்லோவோ ஆரஞ்சோ அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த வறுத்த முந்திரி பருப்பு. இந்த பதம் வந்தோடனே நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற சாமான்கள்லாம் நீங்கள் சேர்க்கலாம். திராட்சை எல்லாத்தையும் நம்ம போட்டுடுறோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த பூந்தியை வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ரவுண்டாக மணிமணியாக வந்திருக்கு பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஈவனாக இருக்கும். ஒன்று ரெண்டு ஒட்டிருந்ததுனாக்க ஜஸ்ட் இப்படி செப்பரேட் பண்ணிட்டுருங்க கையால். சப்போஸ் இந்த பூந்தி இது உங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு க்ரஷ் பண்ணிட்டால் கூட உங்களுக்கு இது சைஸ் வந்து சின்னதாகும். பட் இது வந்து நம்ம கல்யாணங்கள்லாம் இந்த மாதிரி நல்ல முழு முழு பூந்தியாக தெரியும் இல்லையா பாகில் போட்டோன்னு, அதனால நானும் ஸோ இப்போ இதை வந்து நான் இதில் கலந்துடுறேன். இதில் இப்போ இந்த பூந்தியை போட்டுட்டு நன்னா வந்து நம்ம இதில் கலந்து விடணும். இப்படி ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுங்க, நல்லா கோட்டாகிற மாதிரி கலக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த ஒரு மூடியால் நல்லா வந்து மூடி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் கூட சிரப்பு வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதால் நல்லா கவர் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு தடவை வந்து நல்லா பெரட்டி விட்டேல் அப்படின்னாக்க அந்த சிரப் வந்து நல்லா திரும்ப கோட் ஆகிக்கும். ஆன அப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போ இந்த இது பூந்தி வந்து நல்லா பாகில் ஊறிண்டு ரெடி ஆகிடுது உங்களுக்கு. இப்போ பார்த்தேன்னாக்கா அடியில் வந்து ஃபுல்லாக வந்து பாகு உறிஞ்சின்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதை உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து இதில் நெய் விட்டுக்கலாம், இல்லாட்டி கையில் வந்து நெய்யை தடவிட்டு உருண்டையும் பிடிக்கலாம். அது ஜஸ்ட்டு ஒரு நெய் வாசனைக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி வேணாலும் கீழோட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்கோ. இதில் ஒரு சின்ன டிப்பு என்ன அப்படின்னாக்க, சப்போஸ் உங்களுக்கு இது எனக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு, சப்போஸ் 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாகு வந்து கீழே ஜூஸியாக இருக்குது அப்படின்னா கேஸில் வச்சு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக நீங்கள் பெரட்டினே இருந்தேன் அப்படின்னாக்க அந்த பாகு வந்து உறிஞ்சுன்றோம் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இது பூந்தி பண்ணுறதோட மெத்தடு. இந்த பூந்தியை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 நாள் வெளியில் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூந்திக்கு தேவை வந்து நிறையா வாசனை சாமான்கள். அந்த வாசனை சாமான்களை போட்டு பண்ணேல் நான் சொல்கிற அதே மெத்தடில் அந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணேல் அப்படின்னாக்க நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஆற விடாமல்
கரெக்டாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஜூஸியாக வேணும்னா 1.5 பாகு 1.5 டம்ளர் சர்க்கரை வேணும். இல்லை உங்களுக்கு ஜூஸியாக வேண்டாம், கொஞ்சம் இதுவாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு இல்லைனாக்க நீங்கள் வந்து ஒரு 1.5 டம்ளர் நீங்கள் வந்து சர்க்கரையை போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் லட்டெல்லாம் பிடிச்சி முடித்தோன்னு உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்குறேன். இப்போ எல்லா பூந்தியும் இந்த மாதிரி நான் வந்து லட்டாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன டிப்ஸோடு நீங்கள் பண்ணல அப்படின்னாக்க இந்த பூந்தி வந்து பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. ரொம்ப ஈஸி தான். நான் கூட ரொம்ப நாளாக பயந்துட்டு இருந்தேன் இது எப்படி வரும் அப்படின்னுட்டும். நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து இது வந்து எனக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட இதை பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தும் உங்கள் கமெண்ட்டை வந்து ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.